ஸ்ரீ மாதவான்வய சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருஹரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் அஸ்மத் குரு பரம்பராயை நம. நாம் செய்த கர்ம வினையினாலே இந்த பூலோகத்திலே பிறந்திருக்கிறோம். ஆனால் கர்மவசியமே இல்லாதவனான எம்பெருமான் இப்பூவுலகிலே ஏன் அவதரிக்கிறான்? அவனுக்கோ பாபம் கிஞ்சித்தும் இல்லை. அப்படி இருக்கிற எம்பெருமான் எதற்காக கர்மவசியாளான நாமெல்லாம் வாழும் இந்த பூமியிலே பிறப்பே அற்றவனான அந்த எம்பெருமான் ஏன் அவதரிக்கிறான்? இது மிக முக்கியமாக எல்லாராலும் கேட்கப்பட்டதான ஒரு கேள்வி. இதற்கு பதில் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன் திருவாக்கினாலேயே 4வது அத்தியாயத்திலே 5வது, 6வது, 7வது, 8வது ஸ்லோகங்களாக இதற்கு பதிலளிக்கிறான். பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ ச அர்ஜுன தானி அஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. நீ எத்தனையோ பிறவி எடுத்திருக்கின்றாய், ஆனால் அர்ஜுனா நீ எடுத்த பிறவிகள் உனக்கு தெரியாது. நானும் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கேன், நான் எடுத்த பிறவிகள் அனைத்தும் எனக்கு தெரியும், நீ எவ்வளவு பிறவி எடுத்தாய்ங்கிறதும் எனக்கு தெரியும். தானி அகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. நாம் பகவான் இப்படி பகவான் 39 செல்வான அவதாரங்களை கொண்டவன் அப்படின்னு நம் தூப்புள் வள்ளல் சுவாமி தேசிகன் இரகசிய கிரந்தங்களிலே சாதிக்கிறார். மேலும் ஒரு பாசுரத்திலே மும்மணி கோவையிலே மீனோடு ஆமை கேழல் கோளறியாய் வானார் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னும் இராமர் இருவராய்ப்பாரில் துண்ணிய பார்ப்பரம் தேர்துவரை மன்னனுமாய் கலிதவிருந்து அருளும் கல்கியாய் மற்றும் அழிவதற்கு எண்ணும் வல்வினை மாற்ற. மேலும் பகவான் கீதையிலே சொல்கிறான், அஜஹா அபி சன்னவ்ய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரா அபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயயா. அஜஹான்னா பிறப்பற்றவன், அவ்யே ஆத்மானா அழிவில்லாததான ஆத்மா, பூதானாம் ஈஸ்வரா அனைத்து உயிரினங்களுக்கும் ஈஸ்வரனான அந்த பகவான், பிறப்பற்றவனான பகவான், அழிவற்றவனான பகவான், அனைத்து உயிர்களுக்கும் ஈஸ்வரனான பகவான் ஏன் பிறக்கிறான்? வேதம் சொல்லித்து அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன். பிறப்பே அற்றவனான பகவான் பலபடியாக பிறக்கிறான். பகவானுடைய பிறப்பு தன் இச்சா மாத்திரத்தினாலே, நம்மை போன்று கர்மத்தினால் ஏற்படுகின்ற பிறப்பு அல்ல அது. சரி, பகவான் ஏன் இந்த பூ உலகிலே அவதாரம் பண்ணுறான்?
யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். அதே கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறான், எப்பெல்லாம் தர்மத்திற்கு ஒரு நலிவு ஏற்படுகிறதோ, அதர்மம் தலையெடுக்கிறதோ, அப்பொழுது நான் அவதாரம் பண்ணுகிறேன். இப்போது இது அவதார ரகசியம்னு சொல்லுவான். எம்பெருமானுடைய அவதார ரகசியம் என்னென்னா, இந்த அதர்மிஷ்டளை நிரசனம் பண்ணணுங்கிறது எம்பெருமானுடைய முக்கிய நோக்கம் இல்லை. தர்மம் காப்பாற்றப்பட வேணுங்கிறது தான் எம்பெருமானுடைய முக்கிய நோக்கு. அப்படி அந்த தர்மத்தை செய்பவர்களான தர்மிஷ்டர்களுக்கு இந்த அதர்மிஷ்டர்களாலே ஏற்படும் இன்னல்களை போக்குவதற்காக அவர்களை நிரசனம் பண்ணுறானே தவிர, அவர்களை நிரசனம் பண்ணுவதற்காக அவதாரம் எடுக்கவில்லை. மேலும் இன்னொரு கீதை, அந்த கீதை ஸ்லோகத்தில் சொல்கிறார், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது ரொம்ப ஸ்பஷ்டமாக நமக்கு அமைக்கிறது. சாது பரித்ராணம்தான் எம்பெருமானுக்கு முக்கியமே தவிர துஷ்ட நிக்ரகம் அண்ணு. இந்த சாதுக்களை நலிவடச் செய்யும் அந்த துஷ்டனே, அந்த சாதுக்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் எம்பெருமான் நிகிரகிக்கிறானே தவிர, அவர்களை அந்த அசுரர்களையோ ராட்சசர்களையோ அழிப்பது என்பது அவனுடைய முக்கிய நோக்கு அல்ல. இப்படி அவதாரம் செய்கின்ற பகவானின் பிறப்பும் செயலும் அப்பழுக்கற்ற தெய்வீகத்தன்மை கொண்டவைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேணும். சரி, இதை தெரிஞ்சுட்டா நமக்கு என்ன பிரயோஜனம்? ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம ந ஏதி மாம் ஏதி சஹ அர்ஜுனன். இப்படி எம்பெருமான் பல அவதாரங்களை பண்ணியிருந்தாலும், அப்படிப்பட்ட அந்த பகவத் அவதாரங்களிலே முக்கியமாக சொல்லப்படுவது தசாவதாரம் என்றதான 10 அவதாரங்கள். இந்த தசாவதாரம்னு சொல்கிறதான 10 அவதாரங்களில் பூர்ணமான அவதாரம்னு நம்ம பூர்வர்கள் ஒத்துருக்கிறது 3 அவதாரங்கள் மட்டுமே, நரசிம்ம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இந்த 3 மட்டும்தான். ராமகிருஷ்ண அவதாரங்களிலே பகவான் பல வருடங்கள் இந்த பூலகிலே இருந்தான். ஆனால் ஸ்ரீ நரசிம்ம அவதாரமோ க்ஷணகால பரியந்தமான அவதாரம் அது. அப்படி இருந்தும் ஸ்ரீ நிருசிம்மாவதாரத்தை நம் பூர்வர்கள் ஒரு பூர்ணமான அவதாரமாக ஏன் கொண்டார்கள் அப்படின்னா, அந்த அவதாரத்தின் மேன்மையாலேயே. மற்ற அவதாரங்களிலே இல்லாததான மேன்மை இந்த நிருசிம்மாவதாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய அடியவனான ஒரு பாகவதனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான நோக்கம் மட்டுமே இந்த அவதாரத்தினுடைய ரகசியம், வேற எதுவும் கிடையாது. அந்த பிரகலாதனை காப்பாற்ற வேணும், அவன் சொல்லை மெய்ப்பிக்க வேணும், அதை உண்மையாக ஆக்க வேணும் அப்படின்றது தான் நிருசிம்ம அவதாரத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது.
ஸ்ரீராமனைப் போல் பன்னெடுங்காலம் வாழவில்லையானாலும் ஸ்ரீ நிருசிம்மன் ஒரு முகூர்த்தம் மட்டுமே ஆவிர்பாவம், அதில் மற்ற அவதாரங்களிலே எல்லாம் செய்யாததான அந்த பரம பாகவதனான பிரகலாதனுக்கு அவன் அருளியது என்பது இருக்கிறதே, அது வார்த்தைகளால் விவரிக்க ஒண்ணாதது. கிருஷ்ணனை போல நரசிம்மன் கீதோபதேசம் பண்ணல. இருந்தாலும் நம் பூர்வர்கள் நரசிம்மாவதாரத்தை அதிகமாக கொண்டாடுறாளேயே. பாகவதனுடைய பெருமையையும் அவனுடைய மேன்மையையும் ஸ்பஷ்டமாக உலகுக்கு வெளிக்காட்டின அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் என்ற ஒன்று மட்டுமே. அசுரகுலத்திலே பிறந்த போதிலும் கூட அப்பழுக்கற்ற பரம பாகவதனாக பிரகலாதன் இருந்ததினால் மட்டுமே அது சாத்தியமாயிற்று. இந்த பிரகலாதன் எல்லாருக்கும் கதை தெரியும். அந்த பிரகலாதனவன் ஹிரண்யகசிபுனுடைய புத்திரன் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் விஷ்ணு புராணத்திலேயும் அதுக்கப்புறம் ஆழ்வார் நம் ஆச்சாரியர்களும் நிருசிம்மனை பற்றி நிறைய பாடியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ நிருசிம்மாவதாரமானது மூணாவது ஸ்கந்தத்திலே சொல்லப்படுறது. சுகமகரிஷி ராஜா பரீட்சித்துக்கு உபதேசிக்கிறார். இது தர்மபுத்திரனுக்கும் நாரதனுக்கும் இடையிலே ஏற்படும் ஒரு சம்பாதமாக காட்டப்படுகிறது. கஷ்யபர் மற்றும் திதிதேவிக்கு மருத்கணங்கள் ஹிரண்யாக்ஷகன் ஹிரண்யகசுபு அப்படின்னு இவாள்லாம் பிறந்தா. இதில் ஹிரண்யாக்ஷகன் வராக அவதாரத்தினாலே எம்பெருமானாலே வதம் செய்யப்பட்டான். அதாவது வராக நம்பெருமானாலே வதம் செய்யப்பட்டான். இந்த விஷ்ணுவை, இந்த வராக அவதாரம் எடுத்தவர் விஷ்ணு தானே, அதனாலே இந்த விஷ்ணுவை தன்னுடைய ஜென்ம வைரியாக பார்க்க ஆரம்பித்தான் ஹிரண்யகசிபு. சாஸ்திரம் பகவானை அடையறத்துக்கு ஐந்து விதமான வழிகளை சொல்லியிருக்கு. பக்தியினாலே அடையலாம், ஸ்நேகத்தினாலே அடையலாம், எம்பெருமான் மேலுள்ள காதலாலே அடையலாம், அவனிடம் கொண்ட பயத்தினாலே அடையலாம், அல்லது அவனிடம் கொண்ட துவேஷத்தினாலே அடையலாம். இப்போது பகவானை அடைய இப்படி ஐந்து வழிகள் சாஸ்திரங்களிலே காட்டப்பட்டிருக்கு. ரிஷிகள் நம் போன்றவர்கள்லாம் பக்தியினாலே, அதாவது நாம் பண்ணுற பிரபத்தியும் பக்தியினுடைய ஒரு அங்கம்தான். அப்போது அந்த பக்தி யோகத்தினுடைய இடத்திலே தான் எம்பெருமானை நாம் நிறுத்தி நம்மாலே பக்தியோகம் பண்ண முடியாது, அதுக்கு அடியேன் அசக்தன், அந்த பக்தியோகத்தை நான் செய்ததாக அந்த பக்தியோக ஸ்தானத்திலே நீ நின்று எனக்கு பலன் கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்கிறது தான் ஷரணாகதிங்கிறதான பிரபத்தி. ஸ்நேகத்தினாலே எம்பெருமானை அடைந்தவர்கள் பாண்டவர்கள். தங்களுடைய அதீதமான காதலினாலே எம்பெருமானை அடைந்தவர்கள் கோபிகள். பயத்தினாலேயே எம்பெருமானை அடைந்தவர்கள் கம்சாதிகள்.
துவேஷத்தினாலே எம்பெருமானை அடைந்தவர்கள் சிசுபாலன், ஹிரண்யகசுபு முதலானவர்கள். தன் சகோதரன் ஹிரண்யாக்ஷனை கொன்றதாலே விஷ்ணுவை ஹிரண்யகசுபு மிகவும் துவேஷிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் இந்த விஷ்ணுவை எப்படியாவது செயலிழக்க செய்துவிட வேண்டும், அவனை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் ஹிரண்யகசுபு. சுக்கராச்சாரியார்கிட்ட போய், தங்களுடைய அசுர குலகுரு இல்லையா அவர், அவர்கிட்ட போய் விஷ்ணுவை ஜெயிக்கிறது எப்படி, அதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். யத்ர யத்ர திஜாகாவோ வேதா வர்ணாஶ்ரம க்ரியாஹ தம் தம் ஜனபதம் யாத சந்தீபயத ருஷ்யத அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்கிறார். அதுக்கு யாகம், அத்யனம், பிராமணர்கள், பசுக்கள் இவைகள் எங்கிருந்தாலும் அதை நீ தீயிட்டு கொளுத்து. அந்த தேவர்களுக்கும் எம்பெருமானுக்கும் ஹவிர்பாகம் இல்லாமல் செய். தேவர்களும் வர்ணாசிரம தர்மம் மற்றும் யஜ்யங்களை சரீரமாக கொண்டுள்ள விஷ்ணுவும் அதனாலே அழிந்து போவார்கள் அப்படின்னு இந்த ஹிரண்யகசுபனுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார் குலகுருவான சுக்கராச்சாரியார். அதற்கு பிறகு நான் தபஸ் பண்ணி நிச்சயம் நம் சகோதரனான அந்த ஹிரண்யாக்ஷனை கொன்ற மாயாவி விஷ்ணுவை நிச்சயம் வதம் பண்ணுவேன் அப்படின்னு தன் தாயினிடத்திலே பிரதிஜை பண்ணிட்டு தன்னுடைய சகோதரனுடைய, அதாவது ஹிரண்யாக்ஷகனுடைய மனைவிக்கும் ஆறுதல் சொல்லிட்டு தபஸ் பண்ணுறதுக்கு கிளம்பி போகிறான். அந்த ஹிரண்யகசுபு மந்திர மலையிலே தபஸ் பண்ணுறான். ஒரு கால் கட்டவரல்ல மட்டும் நின்றுண்டு அக்னி நாலாபுரமும் அப்படியே ஜுவாலை விட்டு எரியறது, அதுக்கு இடையில் இருந்துட்டு இவன் தபஸ் பண்ணுறான். அப்படியே பூமியே நடுங்கித்தான், சமுத்திரம்லாம் கலங்கித்தான், நட்சத்திரங்கள் வானத்திலேருந்து பொத்து பொத்துன்னு ஒன்று ஒன்றா கீழே விழுந்துதான். தேவர்கள் அலறி அடிச்சுண்டு பயந்துண்டு போய் பிரம்மாட்ட போய் சத்தியலோகத்தில் பிரார்த்திக்கிறார். அப்படி அவன் தபஸ் பண்ணதான அந்த இடமானது ஒரு புத்தா புதர் போன்று மூடியிருந்துதான். கரையானால் அரிக்கப்பட்டதான அந்த ஹிரண்யகசிபனுடைய உடலிலே பிரம்மா தனது கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை புரோக்ஷிக்க ஹிரண்யகசுபுவானவன் பழையபடி தன்னுடைய வஜ்ர தேகத்தை அடைந்தான். அவன் பிரம்மாவை துதிக்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணி தனக்கு வேண்டியதான வரத்தை கேட்கிறான். யதிதாஸ்யஸ்யாபிமதான் வரான் மே வரதோத்தம பூதேபியத்வத்பிசுருஷ்டேபியோ மிருத்யுர்மா பூன்மம பிரபோ நாந்தர்பகிர்திவா நந்தமன்யஸ்மாதபி சாயுதைஹி ந பூமௌ ந அம்பரே மிருத்யுர் ந நரை ந மிருகைரபி வியசுரபிர் வாசுமத்பிர்வா சுராசுரமஹாரஹை மஹோரஹைஹி அப்ரதித்வந்த்வதாம் யுத்தே ஏகபத்யம் ச தேஹினாம்னு அந்த பிரம்மாட்ட வரம் கேட்குறான். இது என்ன இதுன்னா, நான் சாகா எப்பொழுதுமே சாகாது இருக்க
எனக்கு சாகா வரம் கொடுக்கணும்னா அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, அது பிறந்தவன் ஒரு நாள் செத்து தான்டா பானா, நீ வேறு வரம் கேளு தரேன்றார். அப்போது நான் வெளியில் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் சாகக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, ராத்திரியில் சாகக்கூடாது, பகலில் சாகக்கூடாது, பூமியில் சாகக்கூடாது, ஆகாசத்தில் சாகக்கூடாது, மனுஷனாலே சாகக்கூடாது, மிருகத்தினாலே சாகக்கூடாது, ஆயுதத்தினாலே சாகக்கூடாது. இப்படி என்னென்ன இதெல்லாம் உண்டோ அத்தனையும் சொல்லி தனக்கு சாகா வரத்தை ஸ்தாபிச்சுக்கின்றான் பிரம்மாட்டேந்து வரம்மா. இப்படி இந்த அசாத்திய வரபலம் பொருந்தியவனான இந்த ஹிரண்யகசிபு அதற்கு அப்புறம் எதிரிகளே அவனுக்கு இல்லாதவனாயிடுத்து. இவ்வளவு பலசாலியாக இருக்கிறதுனால அவனை யாரும் சாகடிக்க முடியாதுங்கிறதுனால எதிரிகளே அற்றவனாக ஆகிறான். அவனுக்கு மூப்பில்லை, அவனுக்கு மரணமே இல்லைங்கிறதான ஒரு நிலை ஏற்பட்டு இந்த ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் தன்னை ஒருவனையே சக்கரவர்த்தியாக அவன் ஆக்கியிருந்தான். யாக யஜ்ஞம் எங்கே நடந்தாலும், வேதமோதுறது எங்கே நடந்தாலும் அவர்களுக்கெல்லாம் தீமை பண்ணி அதெல்லாம் நிறுத்தினான். அதனாலே தேவர்களுக்கு ஹவிர்பாகம் கிடைக்கல. தேவர்கள் எம்பெருமான் ஸ்ரீ விஷ்ணுவை சரணமாக அடைஞ்சு அவங்கிட்ட சரணாகதி பண்ணுறா. அப்போது வானத்திலே ஒரு அசரீரி வாக்கு, யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மைஷ வித்வேஷா சவா ஆஷு வினஸ்யதீன். எப்போது தேவர்கள், வேதங்கள், பசுக்கள், பிராமணர்கள், சாதுக்கள், தர்மம் என்னிடம் துவேஷம், அந்த கிரமேண அந்த ஹிரண்யகசிபுக்கு வளர்ந்துகின்றே வரதோ, அப்போது அவன் என்னால் நாசமடைவான், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, போயிட்டு வாங்கோன்னு இந்த ஆசிரியர் சொல்லிட்டு மேலும் சொல்லித்து, நிர்வைராய பிரசாந்தாய சசுதாய மகாத்மனே பிரஹலாதாய யதா திரச்சே தினீஷேபி வரோர்ஜிதபன். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலை நினைக்காதவனும், மிக்க சாந்த குணம் உள்ளவனும், மகாத்மாவுமான அவனுடைய குமாரன் பிரகலாதனுக்கு அவன் துரோகம் பண்ண போகிறான். எவ்வளவுதான் அவன் வரம் பெற்றவனாக இருந்தாலும் கூட அப்போது அவனை நான் நிச்சயம் வதம் பண்ணுவேன், கவலைப்படாதேன்னு அவளுக்கு அவளை ஆசுவாசம் பண்ணி அனுப்பிச்சான். பிரகலாதன் ஹரிபக்தியோடேயே நாரோடு இம்பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துன்னு வரான். இதர அசுர குழந்தைகளைப் போலே விளையாட்டிலே நாட்டமே இல்லை அவனுக்கு. உட்கார்ந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, சாப்பிட்ற போதும் சரி, அதை படுத்துட்டு இருக்கும்போதும் சரி, எதையாவது நீர் பருகும்போதும் கூட ஒரே கோவிந்த சிந்தனையே அவனுடைய மனசில் பூரா கப்பி கிடக்கு. தீவரு க்வசித்ருத்தேதி வைகுண்ட சிந்தா சபல சேதனா க்வசித் வசதி தச்சிந்தாஹ்லாத உத்காயதி க்வசித். சுக்கராச்சாரியார் அவர் அசுரகுரு இல்லையா, அதனாலே
அவர் குருவாக வரிக்கப்பட்டு அவருடைய பாடசாலையிலே அந்த சுக்கராச்சாரியர் புத்திரர்களான சண்டனும் அமர்க்கனும், சண்டன்னு ஒருத்தன் அமர்க்கன்னு ஒருத்தன், இந்த ரெண்டு பேரும் பிரகலாதனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார். இது ஹிரண்யகசிபுவினுடைய கட்டளையினாலே ஓம் நமோ ஹிரண்யாய அப்படின்னு சொல்ல சொல்கிறார். ஆனால் பிரகலாதனோ அஷ்டாட்சரத்தையே திருப்பி திருப்பி சொல்லுன்றிருக்கார். இந்த சண்டன் அமர்க்கங்கிற ஆச்சாரியால் இல்லாத போது அந்த பள்ளிக்கூடத்தில் இதர அசுர சிறுவர்களுக்கும் ஹரியினுடைய பெருமையை கதகதையாக சொல்லி அவர்களையும் நாராயண நாமத்தை எப்பொழுதும் சொல்லும்படி செய்கிறான். தைத்தேய சந்தனவனே ஜாதோயம் கண்டகத்ருமஹா யன்மூலோன்மூலபரசோ விஷ்ணோர்நாளாயிதஹ அர்பகஹான்னா. இதை பார்த்த அந்த ஹிரண்யகசிபு மகா கோபம் வந்தது அவனுக்கு. இந்த பிரகலாதனை அசுரகுலத்தினுடைய ஒரு முள் மரம்னு சொன்னான். இந்த முள்ளு மரமானது விஷ்ணுங்கிற அந்த கோடாலிக்கு காம்பா இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு ரொம்ப அதிகமான கோபத்தை அடைகிறான். சரி, இவன் என் பிள்ளையா இருந்தாலும் சரி, இது நம்ம அசுரகுலத்தையே கெடுக்க வந்த அந்த விஷ்ணுங்கிற கோடாலிக்கு காம்பா இருக்குது, அதனாலே இதை அழித்திடணும் அப்படின்னு மனசில் ஒரு உறுதியான தீர்மானத்தோட அந்த திக்கஜங்கள் யானைகள், நல்ல வலிமை மிக்க யானைகளை ஏவி அதை மிதித்து துவம்சம் பண்ணி அவனை சாகடிக்கிறதுன்னு. அப்போவும் அந்த யானைகள் மிதிக்கப்படும்போது ரொம்ப இதாக அந்த எம்பெருமானுடைய சிந்தனையிலேயே அந்த ஹரிநாமத்தையே அவன் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்ததுனால அந்த திக்கஜங்கள் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் கொடிய விஷப்பாம்பு, அப்புறம் ஆபிசார கிருத்தியாதிகளெல்லாம் எல்லாரையும் கூட்டு பண்ணான். அதுலேயும் ஒன்றும் நடக்கலை. மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளினான். தள்ளும்போது தன்னுடைய ஹிருதயத்தை ரெண்டு கையாலையும் போத்துக்கிண்டே விழுந்தானாம் பிரகலாதன். ஏன்னா அந்த மார்பகமே அவனை கோயில், அது ஆழ்வார் சொல்கிற மாதிரி மார்பன் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வன் என்பதோர் பூவிடவல்லார்க்கு அறவதண்டத்தில் உய்யலுமாமேன்னு தன்னுடைய ஹிருதய கமலத்திலே எம்பெருமான் அந்தரியாமியாக இருக்கான், அவனுக்கு எதுவும் நேர்ந்துடப்படாதுன்னு இந்த ரெண்டு கையையும் மாரில் கெட்டியமாக போச்சுண்டு கீழே விழுந்தானான் தள்ளும்போது. அப்போவும் அவன் சாகலை. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய குழியாக வெட்டி அதில் இவனை போட்டு அதை மண்ணை மூடி இது பண்ணான். அதிலேயும் சாகலை. அதுக்கப்புறம் கொடிய விஷத்தை கொடுத்தா அதிலேயும் சாகலை. இன்னும் எப்படி இருந்தாலும் நீ சாக மாட்டேன்ற, அதனால் உன்னை பட்டினி போட்டே சாகடிக்கிறேன் பாருன்னு அது சோறு தண்ணி கொடுக்காத அந்த பட்டினி போட்டா. இதனால் எதனாலையும் பிரகலாதனை ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ நினச்சான், நாம் பிரம்மாட்ட வரம் கேட்டும்போது எதுவுமே நம்ம பார்க்காத எப்படி சாகாத, கிட்டத்தட்ட சாகாத வரங்கிற மாதிரி தானே அது. அந்த மாதிரி என் பிள்ளைக்கும் அது இருக்குமோ, என்னுடைய பிள்ளைதானே இவனுக்கும் இது இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு அந்த ஹிரண்யகசிபு வந்தான். அதுக்கப்புறம் சரி இன்னுமையாவது ஒழுங்காயது போ அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த அசுரகுரு சுக்கராச்சாரியருடைய பாடசாலையில் கொண்டு சேர்த்தான். அங்கே ஒரு நாள் இந்த குருவினுடைய குமாரர்கள் பிரகலாதனை கட்டி வச்சுட்டு சுக்கராச்சாரியாரை எதிர்பார்த்துட்டு இருந்தா.
அப்படி இருக்கும்போது தான் அந்த சுக்கராச்சாரியனுடைய புத்திரர்களாக கட்டப்பட்டு இருந்த போதிலும் கூட அந்த பகவான் ஹரியினுடைய பெருமைகளை மற்ற அசுர சிறுவர்களுக்கு இவன் உபதேசிச்சானாம். எல்லாரும் தான் ஹரிநாமத்தை பாட மற்றவாளும் பாட வச்சான். இதை அத்தி அற்புதமாக வர்ணிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அப்படி அந்த அசுர சிறுவர்களுக்கு அவன் அந்த ஹரிநாமதேயத்தை உபதேசிச்சுருக்கும்போது தான் கர்ப்பத்தில் இருந்தபோது என்னென்ன நடந்ததுங்கிறத பிரகலாதன் அந்த அசுர சிறுவர்களுக்கு விவரிக்கிறான். ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணுறதுக்காக போனபோது அவனுடைய பட்ட மகிழ்ச்சியை தேவேந்திரன் அபகரிச்சுண்டு போனான். வழியில் நாரதர் எதிர்பட்டார். என்னடா பெரிய தப்பு பண்ணுறியே இந்திரா, இந்த ஹிரண்யகசிபுனுடைய பட்ட மகிழ்ச்சி வயிற்றில் யார் இருக்கா தெரியுமா? கருவிலே இருப்பவன் ரொம்ப உயர்ந்த ஹரிபக்தன். இவனால் தான் ஹிரண்யகசிபு நாசமடைய போகிறான். அதனால் இவளை அழிக்கிறேன்னு போகிறையே, இவளை அழிச்சின்னா நீங்கள் எல்லோரும் நாசமாக போடுவங்க, அதனால் இவளை விட்டுடுன்றான். சரின்னு அந்த இந்திரனும் விட்டுடுறான் அவளை. தன்னுடைய தந்தை சுக்கராச்சாரியர் பார்க்கறதுக்கு தானே அந்த குரு புத்திராள் போயிருந்தா. அவர்கள் ரெண்டு பேரும் அந்த சுக்கராச்சாரியரை அவள் பார்க்க முடியல. அப்போ திரும்பி வந்தபோது பிரகலாதன் ஹரிநாமம் சொல்கிறான், இதர அசுர குழந்தைகளும் எல்லாம் ஹரிநாமத்தை சொல்லுன்ருக்கு. அப்படியே உடம்பு பதறி போயிடுத்தான். ராஜா இடத்துல எல்லாரையும் அழிச்சுண்டு போய் இந்தந்த மாதிரி நடக்கிறதுன்னு சொன்னான். அப்போது ஹிரண்யகசிபு கேட்டான், ஏடா ஆச்சாரியன் இதில் சொல்ல தட்டலாமா? ஆச்சாரியன் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதைத்தானே சொல்லணும்னான். இந்த இடத்துல திருக்குடந்த ஆண்டவன் ரொம்ப ரசமாக சாய்ச்சாகும். யார் ஆச்சாரியன் பேச்ச கேட்கலையோ அவன் பரம பாகவதன் ஆயிடுவானான். ஏன்னா இந்த பிரகலாதனுக்கு சுக்கராச்சாரியரும் அவனுடைய ரெண்டு புத்திரர்களும் எத்தனையோ தலையால் தண்ணி குடிச்சு பார்க்கல. அவனை ஒன்றும் பண்ண முடியல, அவன் சொல்கிறதையே கேட்கறதில்ல. அப்போது ஆச்சாரியன் வார்த்தையை பிரகலாதன் கேட்கலை. அதனால தான் பரம பாகவதர்கள் லிஸ்டில் ஃபஸ்ட்டில் இருக்கானான். சரி, அடுத்தது பரதாழ்வான் வசிஷ்டர் ஆச்சாரியர். அவர் சொல்கிறார், மாதிரி கைகை கேட்ட வரத்தினாலே தசரதன் ஒத்துணுட்டான், நீ அயோத்தியாளனும் ராமன் காட்டுக்கு போகணும்னு. அந்த ரெண்டாவது இதான காட்டுக்கு போ 14 வருஷம் போகிறேன்னு ராமன் மர உரையை கட்டிண்டு அந்த தண்டகாரண்யம் போயாச்சு. அதனால் இப்போது நீ கேகய தேசத்துலேருந்து வந்திருக்கிறதுனால இந்த தசரத மகாராஜாவுக்கு அந்திம சம்ஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு உடனே நீ ராஜாவாக பட்டம் ஏற்றுக்கோ அப்படின்னு கேட்குறார். எங்கள் இஷ்வாது வம்சில் இப்படி ஒரு கேவலமான இது வரைக்கும் நடந்ததில்லை. அண்ணா இருக்கும்போது தம்பி அரசாள்றதுங்கிறது அதனால் முடியவே முடியாதுன்னு அந்த வசிஷ்டர் சொல்ல தட்டி நான் கேட்கலை. அதனால் இப்போ பாகவதர் லிஸ்டில் பரதனை தானே கொண்டாடுறோம், பிரகலாதனை முதல்ல கொண்டாடுறோம், ரெண்டாவது பரதனை கொண்டாடுறோமோனோ. அதனால் ரொம்ப வேடிக்கையாக சாய்ப்பர் திருக்குழந்த ஆண்டவன், ஆச்சாரியன் சொல்ல எவன் கேட்கலையோ அவன் பரம பாகவதன் ஆயிடுவான்டான்னு.
இந்த ஹிரண்யகசிபுக்கு கோபம் வருது, வந்து இந்த பிரகலாதன் ஹரி சர்வத்திர வியாபின்னு அவனிடத்தை வாதம் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது சரி இந்த தூணில் உங்கள் ஹரி இருக்கானோ அப்படின்னு கேட்குறார். யஸ்த்வயா மந்த பாக்யோத்தோ மதன்யோ ஜகதீஸ்வரா க்வாசௌ யதி சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன த்ருஷ்யதே. இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்காததை கற்றுக்காத வேற ஏதோ கண்ணா பின்னான்னு பிதற்றதான உன்னுடைய தலையை உன் உடலிலிருந்து நான் இப்பவே துண்டாக்கி வெட்டி சாய்க்கிறேன், முடிஞ்சா ஓ ஹரி வந்து உன்னை காப்பாற்றட்டும்னு சொல்லிண்டு அந்த மகனை கொல்லுவதற்காக வாளை கையிலே ஏந்தி கொண்டு அந்த முஷ்டியாலே தூண ஒரு குத்து குத்தினானா ஹிரண்யகசிபு. சத்யம் விதாதும் நிஜ பிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு ஆத்மனா அதிருஷ்யாத்புத ரூபம் உத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். இது ஸ்ரீமத் பாகவதத்திலே நிருசிம்ம அவதார அந்த க்ஷணத்தை சொல்லுவதான ஸ்லோகம். சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ஆத்மனஹ அதிருஷ்யத அத்புத ரூபம் உத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அப்போ மிருகமும் இல்லை மானுஷமும் இல்லை, அந்த சிங்கமும் மனுஷனும் கலந்ததான நிருசிம்ம ரூபத்தில் அந்த ஸ்தம்பத்திலிருந்து வெளிவந்தான் நிருசிம்மன். ஆழ்வார் அனுபவிக்கிறதும் ரொம்ப அற்புதம். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோராயிரநாமம் ஒள்ளியவாகி போதவங்கதனுக்கு ஒன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தோன்றுடைப்ப பிறையிற்றினில் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேனர் கூடாயிரணியனை கூறுகிறால் மார்விடந்த ஓடாடலரியை உம்பரார் கோமானை தோடார் நருந்துடாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்னும் பாட்டல்ல கேட்டோமேன்னு இந்த நிருசிம்மனுடைய பிரபாவத்தை ஆழ்வார்களெல்லாம் அற்புதமாக பாடுறார். இதற்கு மேலே எத்தனையோ ராமகிருஷ்ண அவதாரங்கள் இருக்க இந்த ஆச்சாரிய கோஷ்டியிலே வர ஒரே ஆழ்வாரான நம்மாழ்வார் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காயன்னு வாடி வாழும் இவ்வாணுதலேன்னு திருவாய்மொழி ரெண்டாம் பத்தில் அதி அற்புதமான இது. ஆழ்வார் அந்த ஆழ்வார் திருநகரிங்கிறதான திருக்குருகூரிலே அந்த புளிய மரத்து பொந்தில் வாசம் பண்ணிருக்கார். எம்பெருமானை சேவிக்க வருகிற பக்தர்களெல்லாம் பொலிந்து நின்ற பிரானையும் ஆதிப்பிரானையும் சேவிச்சுட்டு போகிறாளே தவிர
இவர் இருக்கிற பக்கத்துக்கே வரதில்லை. இவர் தன்னை வந்து அவ சேவிக்கணும்னு நினைக்கல, அந்த எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணிட்டு வரதான அவளை தான் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அந்த பாகவத்தால் தான் சேவிக்கணும், அவளுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறார் ஆழ்வார். அதுக்கு அவ அவகாசம் கொடுக்கலை. அப்போது கண்களே சும்பொழுக குரல் தழுதழுக்கிறது. அப்போது இந்த பாசுரம், ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காயன்னு வாடி வாழும் இவ்வானுதலே. இப்போ நிருசுமன்ட்டு போய் ஏன் பிரார்த்திப்பான? ஒன்று பொலிந்து நின்ன பிரானையோ ஆதி பிரானையோ பிரார்த்திச்சு அங்கே உங்கள் சேவிக்க வரவாளை இங்கே அனுப்பு, நானும் அவளை சேவிக்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு இல்லை என்ன பண்ணணும், அந்த அடியவர்கள் எம்பெருமானை சேவிக்க வர அடியவர்கள் இருக்காளே, அந்த பக்தர்கள் இருக்காளே, அவளை சேவித்து இங்கே வாங்கோ, நான் அவங்கள சேவிக்கணும்னு அவள்கிட்ட போய் முறையிடணும். அப்போது பக்தர்களிடத்திலே முறையிட்டா வரப்போகிறா, அவளை இவர் சேவிச்சுட போகிறார் ஆழ்வார். அப்படி இல்லாத பெருமாள் கிட்டே போய், அதுவும் நிருசிம்மன்கிட்ட போய் ஏன் பண்ணுவானேன்னா, இதுக்கு நம்ம பூர்வர்கள் அத்தி அற்புதமாக சொல்கிறார். இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருளை திருட்டு கொடுத்துட்டோம், திருடின் போட்டான் திருட, அப்போது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? திருடன்ட்டியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லை என்ன அத்தாரிட்டியோ அவள்கிட்ட தானே போய் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே சர்வருக்கும் அத்தாரிட்டி நிருசிம்மன். அதனால் அந்த நிருசிம்மனுக்கு சொல்கிறார், ஆடி ஆடு அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காயன்னு ஆடிபாடும் வாணுதலேன்னு. திருச்சந்த விருத்தத்திலேயும் நம் திருமிசை பிரானுடைய அற்புதமான பாசுரம், கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ வாழைவாய் குறுங்குடி நெடுந்தகாய் திரண்ட தோளிரணி என் சினங்கொளாக முன்னையும் இரண்டு கூறு செய்து வந்த சிங்கமென்பதுன்னையேன். இப்போ இரண்டு கூறு செய்து வந்த இந்த நிருசிம்மாவதாரத்தை அந்த பகவான் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு அந்த பகவானுக்கே அது சாத்தியமில்லாது போயிடுமோன்னு தோணி கொடுத்தான். ஏன்னா இவன் எப்படிலாம் கேட்டிருக்கான், பூமியில் சாகக்கூடாது, ஆகாசத்தில் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளே சாகப்படாது, வெளியில் சாகப்படாது, பகலில் சாகப்படாது, ராத்திரியில் சாகப்படாது, ஆயுதத்தில் சாகப்படாது, இப்படி அவன் நிறையா கேட்டுட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு இதல்லாத கடைசியில் எல்லாத்துக்கும் ரூட் போட்டு வரார் பெருமாள். ஆகாசத்துலேயும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, அதனால் அவனை பிடிச்சி தன் மடியில் போட்டுண்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் சாகப்படாது, வெளியிலையும் சாகப்படாது, அதனால் அவனை வாசப்படியில் கொண்டு வந்து இழுத்து போட்டார் தன் மடி மேலே. பகல்லையும் சாகக்கூடாது, ராத்திரிலையும் சாகக்கூடாது. இப்போது பகலும் இரவும் சேர்றதான அந்த சந்தி இருக்கே அதை தேர்ந்தெடுத்து அந்த சந்தியா வேளையிலே வந்தார். அதுக்கப்புறம் மனுஷனாலேயும் கூடாது, மிருகத்தினாலேயும் கூடாதுன்னு பார்த்தோமோனோ, அப்போ மனுஷனும் சொல்ல முடியாது, மிருகனும் சொல்ல முடியாது, சிங்கத்தலை மனுஷ உடம்பு அப்படி அதை நிருசிம்மனா ஆவிர்பவிச்சார். ஆயுதம் விடாதுன்றிருக்கானே, அதனாலே தன்னுடைய அந்த நகங்களையே ஆயுதமாக கொண்டாராம். ஒரு பெரிய பாம்பை விளையாட்டாக கருடன் பிடிச்சு
விடுறது மாதிரி நிருசிம்மன் ஹிரண்யகசிபு ஒரு தரம் பிடிச்சிட்டு அப்படியே விட்டாராம். ஏன் ஒரு தரம் பிடிச்சிட்டு விட்டார்னா, இப்போ ராமாவதாரத்தில் இன்று போய் நாளை வான்னு அனுப்பிச்சாரோனோ, இவன் மனம் திருந்தி சரணாகதி பண்ணுவானோ அவனை காப்பாற்றலாமேன்னு. இப்படி ஹிரண்யகசிபு மனம் திருந்தி சரணாகதி பண்ணால் அவனை ஊட்டுடுவோம், சாகடிக்க வேண்டாம் அப்படின்னு மனசில் நினச்சாராம். ஒரு தரம் விட்டார். அப்புறம் அவன் எழுந்துட்டு இன்னும் ஆக்ரோஷமாக சண்டைக்கு போகும்போது நாலா பக்கத்துலேயும் அவனை சுழட்டி சுழட்டி அடித்து அந்த ஹிரண்யகசிபுவை ஒரு பெரிய பாம்பானது ஒரு எலியை எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போய் திரும்ப அவனை கவ்வி பிடிச்சி அவனை வாசப்படியில் கொண்டு போய் தொடையிலே வீழ்த்தி பாம்பை கருடன் கிழிப்பது போலே தன் நகத்தாலே கிழித்தார். அந்த ஹிரண்யகசிபுவின் குடலை உருவி மாலையா போட்டுண்டாராம். விஸ்வக்ஸ்புரந்தம் கிரகதாதும் ஹரிம் வியாழோயதா குலம் குலிசாட்சத்வசம் துவாரியூருமாபாத்யததாரலீலையா நகைரியதாஹிதம் கருடோ மகாவிஷம். இந்த காட்சியை பார்க்கறதுக்கு பிரம்மா, ருத்ரன், இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் ரிஷிகளும் வந்து தூரத்தில் நின்று பயத்தோடு அந்த நிருசிம்மனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். இந்த நிருசிம்மாவதாரத்தினுடைய இதை நம் சுவாமி தேசிகன் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹாக்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா யத் பிராதுர்பவனாத்யனந்த ஜடராயா த்ருஷிகாத் பேதசாம் யா காஞ்சித் சகசா மகாசுரகிரகஸ்தூணா பிதாமகி அப்யபூதூன். இதில் இந்த ஸ்தம்பங்கிறது நபும்சகலிங்கம் சம்ஸ்கிருதத்தில். அந்த நபும்சலிங்கத்தை யூஸ் பண்ணுறார் வியாசர். ஆனால் இங்கே சுவாமி தேசிகன் அதை ஸ்ரீலிங்கமாக்கிறார் ஸ்தூணான்னு. இந்த தூண்னு சொல்கிறோமோனோ ஸ்தம்பம் அதை. ஏன் அப்படின்னா அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகமா, இந்த பகவான் ஸ்ரீ ஹரியக்கு யார் அம்மா அப்படிங்கிறது ரொம்ப நாளாக அது அது தான். பிரம்மாவுக்கு பாட்டி யாருன்னே தெரியல. ஏன்னா எம்பெருமானுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிறந்தவன் சதுர்முக பிரம்மா. இப்போ அந்த பிரம்மாவை யார், அந்த அவ அப்பா பகவான் ஹரின்னு தெரிகிறது, ஏன்னா அவங்ககிட்டேருந்து தோன்றினவன். அந்த பகவானை தோற்றுவித்தவள் யார் தெரியாது, அவள் யாருக்கு போகிறதா அப்படிங்கிறது தெரியாதான். அதனால் இது ரொம்ப நாள் சந்தேகமாகவே இருந்ததுதான். இப்போது இந்த நிருசிம்மாவதாரத்தில் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எம்பெருமான்னு சொல்லணும், இந்த தூணில் இருப்பானான்னா வந்து அந்த தூணை உதைக்கிறார் ஹிரண்யகசிபு. அதுலேருந்து ஆவிர்பாவமாக இருந்தோனோ நிருசிம்மாவதாரம். அதனால் இப்போது நிருசிம்மனை பிரசவித்தது எது, அந்த தூண், அந்த ஸ்தம்பம். அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு பிரம்மாவுக்கு பாட்டி யாருன்னு, தூண் தான் பிரம்மாவுக்கு பாட்டி அப்படின்னு அதி அற்புதமாக ரொம்ப நகைச்சுவை தோன்ற இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தில் இந்த ஸ்லோகத்தை பண்ணுறார். அதுக்கப்புறம் இந்த ஹிரண்யகசிபுவினுடைய
மறைவு, அதாவது அவனை நிரசனம் பண்ணது சுவாமி தேசிகனுக்கு அந்த இடத்துல நினைவே வேறையா. அதாவது காப்பாற்றணும்னா பகவான் தான் காப்பாற்றணும். அப்படி பகவான் நான் காப்பாற்ற முடியாதுன்னு கையை விட்டான்னு வச்சுக்கோங்கோ, யாராலையாவது காப்பாற்ற முடியுமா? ஒத்தனை டாக்டர்கள் கைவிட்ட கேஸை பெருமாள் காப்பாற்றலாம், ஆனால் பெருமாளே கைவிட்ட கேஸை எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் வந்தாலும் காப்பாற்ற முடியுமோ? முடியாது. அதான் கேட்குறார் தன்னுடைய காமாசிகாஷ்டத்தில், தொய்ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்யைஹி, தொய்ஷா ரக்ஷதி ரக்ஷகைக்கு மன்யைஹின்னு. இந்த பிரம்மா சிவன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் தூரத்தில் நின்று பயத்தோட இந்த நிருசிம்மனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்காளாம். அதில் இப்போது ரொம்ப உபன்யாசகால் நிருசிம்மதும்போது பிராட்டியே பயந்துகிண்டு அங்கே தூரத்தில் நின்னா பெருமாகிட்டேயே வல்லேன்னு. அது நம்ம தேசிகனுக்கு சுவாமி தேசிகனுக்கு உடன்பாடானது இல்லை. வக்ஷஸ்தலத்திலே நித்தியவாசம் பண்ணுறவளான அந்த பெரிய பிராட்டியார் எப்பொழுதும் வக்ஷஸ்தலத்தில் தான் இருக்கா. அகலகில்லே நிறையும்னு கொஞ்சம் நாழி கூட ஒன்று விட்டு பிரிய மாட்டேன்னு இருக்கிறவ அந்த இது. சரி, இங்கே மகாலட்சுமி வெறிவி நிற்கிறதா ஆழ்வார்கள் போது பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே சாயிச்சிருக்காரே ஸ்பஷ்டமானா, அது ஸ்ரீதேவியான் அம்சம், சாட்சாத் மகாலட்சுமி இல்லை. ஏன்னா தசாவதார ஸ்தோத்திரத்தில் முதல்லையே எத்தர்மீக தர்மிணி விஹரத்தே நானா கிருத்திருநாயிகான்னர். இப்படி மகாலட்சுமி அப்போ நிருசிம்மனுடைய திருமார்பகத்திலே இல்லையா? அந்த கிழிக்கிற போஸ்டில் கூட பாருங்கோ, அந்த ஹிரண்யாசனை வதம் பண்ணுற மாதிரி வச்சிருக்காள சிலைகள், அதில் கூட பார்த்தாலும் வக்ஷஸ்தலத்தில் பிராட்டி இருக்கா. அப்போது பிராட்டி எப்போதும் நிருசிம்மனோட இருக்கா. அப்போது பூங்கோதையால் வெறுவ அந்த அந்த ஹிரண்யகசிபனுடைய அந்த குடலை கிழிக்கும்போது மார்பை பிளக்கும்போது அவள் இருந்தாளா இல்லையான்னா நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில் இருந்தா. அதுதான் வேடிக்கையாக திருக்குடந்த ஆண்டவன் சாய்ப்பார். எத்தனையோ இது போட்டுண்டானா, அந்த வாமனாவதாரத்தில் கூட இந்த அவதாரத்தில் நான் பிரம்மச்சாரிம்மா பத்னி கிடையாது, அதனால் என் மாரை விட்டு செத்த கீழே இறங்கிக்கோ, நான் யாகசாலைக்கு போய் அவன்கிட்ட பூமியை யாச்சுட்டு அவனை பாதாளத்தில் அழிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ உட்காந்து போவன் சௌரியப்படின்னாலும் ஒரு நானோ செகண்டு கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னாலாம். வேணா உனக்காக ஒரு இது பண்ணுறேன், நீ குள்ளமாக இருக்க நானும் வேணால் குள்ளியாகிறேன், நீ எடுத்து ஒரு மார்பிளில் வச்சுக்கோன்னாலாம். அதுக்கு தான் அப்புறம் அந்த கிருஷ்ணாஞ்சனத்தை போட்டு மறைச்சிக்கிண்டார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாள். இங்கே என்ன விஷயம்னா, எம்பெருமான் இதுவரைக்கும் சன்னியாசியாக ஒரு அவதாரம் கூட எடுக்கலை. ஏண்டா எடுக்கலன்னா, ஏற்கனவே சன்னியாசிகளுக்கு ஆயிரம் கெட்ட பேர், இதில் பகவான் சன்னியாசியாக அவதாரம் பண்ணி அங்கேயும் அவன் மார்பில் பிராட்டி உக்காண்டாள்னா என்ன சொல்ல முடியும்? அதனால் இப்போது வாமனாவதாரத்திலேயாவது பிரம்மச்சாரி ஒரு பொண்ணோட சுத்தின்னா சரி, ஏதோ கொஞ்சம் ஏதோ அவள் ரெண்டு பேருக்கும் காதல் போல் இருக்குது, லவ் அஃபேர் போல் இருக்குது, கல்யாணம் பண்ணால் சரியாக போடும், கிரகஸ்தாசிரமத்தை சுவீகரிச்சுட்டா சரியாக போடும். ஆனால் சன்னியாசி இந்த மாதிரி பண்ணான்னா அந்த அவப்பேர் எப்பொழுது நினச்சிருக்குமே? ஐயோ, நம்மளால் சன்னியாசிகளுக்கு ஒரு கெட்ட பேர் அபவாதம் வரப்படாதேன்னு தான் பகவான் இதுவரைக்கும்
சந்நியாசியா ஒரு அவதாரமும் எடுக்கலையா, இன்னும் எடுக்கவும் போறது இல்லையா. அந்த ஹிரண்யகசிபனுடைய வதத்துக்கு பிற்பாடு பிரம்மா பிரகலாதனை கிட்ட நெருங்கிறார், சாந்தப்படுத்துகிறாய், ஹே குழந்தாய், நீ நிருசிம்மனை சாந்தப்படுத்துன்னு பிரகலாதன்கிட்ட போய் பிரம்மா தான் போகிறதுக்கு பயம், அதனால் பிரகலாதனை பார்த்து சொல்கிறார். அவனும் இரு கைகளை கூப்பிண்டு கீழே விழுந்து தண்ட சமர்ப்பித்து அப்படியே மெதுவாக நிருசிம்மன்கிட்ட போகிறார். அந்த நிருசிம்மன் அப்போ கொஞ்சம் சாந்தமாகி தன்னுடைய கைகளாலே பிரகலாதனை தூக்கி தமது கமலம் போன்ற கரத்தை அவன் சிரசிலே வைத்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்போ பிரகலாதனுடைய ஸ்துதி, பிரம்மாதய சுரகணா முனையோ அத சித்தாக சத்தவைகதானவம் தயோவசசாம் பிரவாகைஹி நாராதிதும் புருகுணை ரகுநாபி பிருகு கிம் தோஷ்டுமர்ஹதி சமி ஹரிருக்ரஜாதேன். பிரம்மாதி தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் பெருமாளை நெருங்க பயப்படுற நேரத்தில் இந்த பிரகலாதனானவன் அனாயாசமாக பெருமாளை கிட்ட நெருங்கி அவருடைய அனுகிரகத்தையும் பெறுகிறான். சரி, எப்படி இந்த தீய பிறப்பை அசுரகுலத்திலே பிறந்தவனான அந்த பிரகலாதனிடத்திலே பகவான் எப்படி பிரீத்தி கொண்டார்னா, அதுக்கு என்னென்னமோ கதையெல்லாம் அந்த சரபக்ஷி சரபேஸ்வரன் பிரத்யங்கராதேவின்னு என்னென்னவோ நிறையா இதெல்லாம் சொல்கிறா. அதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்திலே ஏற்புடையதில்லை, அதனால் அதுக்கிட்டேயே போக வேண்டாம். ஆளவந்தாரும் தன்னுடைய ஸ்தோத்திரத்தனத்தில் யத்வாஷமாவதியதாமதிவாப்யசத்தஸ்தௌம்யேவமேவகுலுதாபிசதாஸ்துவந்தஹா வேதாஶ்சதுர்முகமுகாஶ்யமஹார்ணவாந்தஹா கோமஜ்ஜதோரனுகுலாஶயோர்விசேஷஹான். இந்த சப்தமஸ்கந்தத்திலே ஸ்ரீமத்பாகவதத்தில் ஒம்போதாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகம் ஆரம்பித்து 46வது ஸ்லோக பரியந்தம் 39 ஸ்லோகங்களிலே இந்த பிரகலாத ஸ்துதியானது சொல்லப்படுகிறது. வியாசரால் அவன் ஹரிபக்தியையும் தியானத்தையும் அவனுடைய திருவடி சம்பந்தத்தையுமே பெரும் பேராக கருதியவன், அந்த எம்பெருமானிடத்திலிருந்து அவன் எதையும் தான் கோரி பெறவில்லை. அப்போ பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவானு உவாச்ச பிரஹ்லாத பத்ர பத்ரம் தே பிரீதோ அகம் தே சுரோத்தம வரம் வினிஷ்வாபிமதம் காம பூரோஸ்யஹம் நிருணாம். அதுக்கு பதில் சொல்றான், இந்திரியாணி மன பிராண ஆத்மா தர்மோ திருதிர்மதி ஹிருதி ஸ்ரீஸ்தேஜா ஸ்மிருதி சத்யம் யஸ்ய நஸ்யந்தி ஜன்மனா. அந்த பகவான் உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னு நிருசிம்மன் சொல்லும்போது பிரகலாதன் கேட்குறான் பாருங்கோ நிருசிம்மன்ட்ட, எனக்கு இந்திரிய சுகம் ஆசை போகணும், மனசுக்குள்ளே வேற இந்த பொன் பொருள் ராஜ்யம் முதலானவர்களில் ஆசை இருக்கக்கூடாது, அது என்னுடைய மனசில் முளைவிடக்கூட கூடாது, இத்தை மட்டும் எனக்கு வரமாக கொடு போறோம்னு கேட்குறான். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலேன்னு திருவள்ளுவருடைய வாக்கு குரலில் என்ன, அந்த எம்பெருமானோடே நாம் எப்போதும் சேர்ந்திருக்க வேணும்,
அதை தான் ஆண்டாளும் உந்தன்னோடு உற்றோமேயாவோ உமக்கே நாமாட்சியோம் மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னா. ஓம் நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே ஹரயே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனேன். அந்த ஹிரண்யகசிபுனுடைய வதத்துக்கு பிற்பாடு இந்த பிரகலாதன் ராஜாவாரான், அப்புறம் கொஞ்ச நாள் ராஜ்யபாரம் பண்ணு, அதுக்கப்புறம் எம்பெருமான் திருவடியே அடைகிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தத்தினுடைய இது. ஏதத்ய ஆதி புருஷஸ்ய மிருகேந்திர லீலாம் நேத்யத்ர யூத பவதம் பிரயத படேது தைத்யாத்மஜஸ்ய சதாம் பிரவரஸ்ய புண்ணியம் ஸ்ருத்வானுபாவமகுதோ பயமேதி லோகம். இந்த நிருசிம்ம அவதார லீலையை பக்தனான பிரகலாதனுடைய புண்ணிய சரித்திரத்தையும் வரலாற்றையும் யாரெல்லாம் கேட்குறாளோ அவள் பயம் அற்றவர்களாக ஆகி அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு நித்தியவாசம் பண்ணுவதான அந்த பரமபதத்தை அடைவார்கள் என்பது திண்ணம்னு சொல்லி இந்த பலஸ்ருத்தியோட தலை கட்டுகிறார். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.